I will get into the words that God gave me. அதற்கு பிறகு தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைக்குள்ள நாம் போவோம். See, the title today is God of all comfort. எல்லா ஆறுதலுக்கும் தேவனானவர். So, எல்லா ஆறுதல்களின் தேவன். Okay, எல்லா ஆறுதல்களின் தேவன். தேவன். Okay, that's the title. Okay? இதுதான் தலைப்பு. Let me read this word. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். It is from the 2 Corinthians 1st chapter. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். Verses from 3 I'm going to read. 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. And the holy sound. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். So somebody say, he is the God of all comfort. யாரனா சொல்லுங்க, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனா இருக்கிறார். And the fourth verse, who comforts us in all our tribulations that we may be able to comfort those who are in trouble. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய, with the comfort with which we ourselves are comforted by God, நாங்கள் ஆறுதல் செய்கிற திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். See, he says, for as the suffering of Christ abound in us, so our consolations also abounds through Christ. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. Hallelujah. Hallelujah. Now, if we are afflicted, it is for your consolation and salvation. Sixth verse. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். You know, he's saying, which is effect for endurance, the same suffering which we also suffer, or if we are comforted, it is for your consolation and salvation. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். So we see the word all comfort. எல்லா ஆறுதலை பார்க்கிறோம். Who comforts us? யார் நம்மை ஆறுதல் படுத்துகிறது? So that with the same comfort that we have been comforted, we will comfort others. நாங்கள் அடைந்த ஆறுதலினாலே அதே ஆறுதலை கொண்டு உங்களையும் ஆறுதல் படுத்துகிறோம். Almost in this chapter 7-8 times this word is repeated. இந்த வாசித்த இந்த வேத பகுதியின் அதிகாரத்தில் 7-8 வரைக்கும் ஆறுதல் என்று குறிக்கப்பட்டிருக்கு. God is a God of all comfort. எல்லா ஆறுதலுக்கும் தேவனானவர் அவர். Who comforts us in all our afflictions. எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலே எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். So he is having the comfort. அவரிடத்தில் ஆறுதல் இருக்கிறது. Now he has comforted us. அவர் எங்களை ஆறுதல் படுத்தினார். And now with the same comfort in which we have been comforted, we are comforting others. எந்த ஆறுதலினாலே நாங்கள் ஆறுதல் படுத்தப்பட்டோமோ அதே ஆறுதலினாலே மற்றவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறோம். So today my brothers, இந்த நாளிலே சகோதரர்களே, God is a God of all comfort. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆறுதலின் தேவனா இருக்கிறார். No matter what the challenges of life are. வாழ்க்கையின் எத்தனை பெரிய சவாலா இருந்தாலும் பரவாயில்லை. We are not just believing God just for this life. இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் தேவனை நம்புகிறவர்கள் நாம் அல்ல. We are believing God even to the death. மரணத்திலும் அந்த தேவனை நாம் நம்புகிறோம். So God is not only comforting us while we are living in this earth. இந்த பூமியில வாழும்போது மாத்திரம் தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் அல்ல. Even when our loved ones is passing this earth, we have the comfort. இந்த பூமியை விட்டு நம் நேசித்த ஜனங்கள் பிரிந்து போகும்போது கூட தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். This word comfort, இந்த ஆறுதல் என்ற வார்த்தை, is it just a feel that God is giving? தேவன் கொடுக்கிற ஒரு உணர்வா? Is it just a comfort that, you know, is it a feeling? இந்த ஆறுதல் தேவன் கொடுக்கிற ஒரு உணர்வா? No, the Greek word for comfort, இல்ல இந்த ஆறுதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில, it is, you know, the word parakletos.
paracletos. Who is that paracletos? யார் இந்த paracletos? He is the pneuma. அவர் pneuma. He is the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர். So he is our comfort. அவர்தான் நம்முடைய ஆறுதல். So he is also the father. அவர்தான் பிதாவுமாய் இருக்கிறார். Oh my God. Hallelujah. Comfort is not a feeling. ஆறுதல் என்பது ஒரு உணர்வு அல்ல. Comfort is God. ஆறுதல் என்பது தேவன். So what is he saying? அவர் என்ன சொல்ல வருகிறார்? We are not comforted by comfort, we are comforted by God. ஆறுதலினாலே நாம் ஆறுதல் அடைகிறதில்லை, ஆறுதலின் தேவனாலே நாம் ஆறுதல் அடைகிறோம். My God, you need to really have the paracletos inside you. உனக்குள்ள அந்த paracletos இருக்க வேண்டும். Because many of us we pray like this. अनेகர் இப்படியா நாம் ஜெபிக்கிறோம். என்ன வார்த்தை, whatever word we say, we cannot comfort them. எந்த வார்த்தை சொன்னாலும் அவர்களுக்கு ஆறுதல் அடையாது. That cannot be a truth. அது உண்மை அல்ல. That is you know, that's a lie. அது போய். How is that? எப்படி? Whatever word we say that they cannot be comforted. எந்த வார்த்தை சொன்னாலும் அவர்களால் ஆறுதல் அடைய முடியாது. No, we have the words of comfort. இல்ல, ஆறுதலின் வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. I'm not saying that the word of God is saying. நான் சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Somebody change your words when you're talking to some dead people. மரண படுக்கையில் இருக்கிற ஜனங்களிடத்தில் பேசும்பொழுது உங்கள் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். No matter what we pray, we cannot comfort. Then don't pray. வார்த்தையினால் ஆறுதல் சொல்ல முடியவில்லை என்றால் நீ ஜெபிக்காத. If you cannot comfort somebody by a word, don't say. உன்னுடைய வார்த்தையால மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. You know that you can comfort people by your prayer, comfort them. உன்னுடைய ஜெபத்தினால மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும் என்று சொன்னால் ஜெபி சொல்லு. If you can you know comfort people by your word, come on, speak to them. உன்னுடைய வார்த்தையால ஜனங்களை ஆறுதல் படுத்த முடியுமானால் வார்த்தையை சொல்லி பேசு. Don't pray an unsure prayer. நிச்சயம் இல்லாத ஜெபத்தை நீ செய்யாத. மாஸ்டர் கம்பெனிங்க இங்க மெயின் மாஸ்டர் கம்பெனி. Hallelujah. Praise God. Hallelujah. Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? So who is our comforter? யார் நம்முடைய ஆறுதல் படுத்துகிறவர்? It is the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர். Jesus said, இயேசு சொன்னார், It is good for me to go. நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். If I don't go, நான் போகவில்லை என்றால், To whom he is saying that word? யாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார்? To the 12 disciples. அவருடைய 12 சீஷர்களுக்கு சொல்கிறார். என்னென்று சொன்னால், They were not just in entertainmently seeking God. அவர்கள் பொழுது போக்குக்காக தேவனை பின்பற்றி தொடரவில்லை. They didn't follow Jesus whenever they planned to come and follow. அவரை பின்தொடர்ந்து எப்பொழுது அவர்கள் எல்லாம் திட்டம் பண்ணுகிறார்களோ அப்பொழுது வரவில்லை. They were committed to follow Jesus. இயேசுவை பின்தொடர்ந்து அவர்கள் They left the family and following him. குடும்பத்தை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். They were not just partially following him. ஒரு பார்சலா அவரை பின்தொடர்ந்து வரவில்லை. If they needed food, அவர்களுக்கு ஆகாரம் தேவை என்றால் they depended on Jesus. இயேசுவை சார்ந்திருந்தார்கள். You know whatever work, எந்த வேலையா இருந்தாலும், எவ்ரிதிங், எல்லாவற்றுக்கும் they were dependent on Jesus. இயேசுவை சார்ந்திருந்தார். And now Jesus is saying, இயேசு சொல்லுகிறார், I am going. நான் போகிறேன். How they would have felt it? அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? Lord, we just didn't leave our friends and follow you. அப்பா, எங்களுடைய எல்லா நண்பர்களை விட்டு உம்மை நான் பின்தொடர்ந்தேன். எங்களுடைய குடும்பங்களை விட்டு வந்தோம். And children. என்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு வந்தோம். Almost for 3.5 years. 3.5 வருடம். We didn't turn up to our houses. எங்களுடைய வீட்டு கூட நாங்க போல. We completely followed you. உம்மை முழுமையாய் பின்தொடர்ந்து வந்தோம். Our families, you know, the separation did not break our hearts. எங்களுடைய குடும்பத்தின் பிரிவு எங்களை உடைக்கவில்லை. We left our business like fishermen. We left that. It didn't break us. மீன் பிடிக்கிறவர்கள் தன்னுடைய வேலையை விட்டு வரும்பொழுது அது அவர்களை உடைக்கவில்லை. We didn't think about our job. எங்களுடைய வேலை குறித்து நாங்கள் எண்ணவில்லை. But when you are saying that you are leaving us, நீங்க எங்களை விட்டு போகிறேன் என்று சொல்லும்பொழுது our hearts are filled with sorrow. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் வேதனை கவலையால நிரம்பியிருக்கிறது. இயேசு சொன்னார், It is good for me to go. நான் போகிறது உங்களுக்கு நலமாய். If I don't go, நான் போகவில்லை என்றால் the comforter will not come. தேற்றரவாளன் வர மாட்டான். Somebody give some glory to the comforter. தேற்றரவாளனுக்கு சிலர் மகிமையை கொடுங்க. Because most of the time we have been filled with the father's thought and most of the time we are filled with Jesus thought. அநேக நேரங்களிலே பிதாவாகிய எண்ணத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணத்தினாலும் நாம் நிரம்பி. But most of the time we forget the Holy Spirit. அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை மறந்து போறோம். But Jesus said, இயேசு சொன்னார், As I said last week, கடந்த வாரம் நான் சொன்னது போல, In creation the Father rested. சிருஷ்டிப்பிலே தேவன் ஓய்ந்திருந்தார். And in after the salvation when Jesus said it is finished, he is seated.
இயேசு எல்லாம் முடிந்ததென்று இரட்சிப்பின் வேலையை செய்து முடித்து அவர் உட்கார்ந்திருந்தார். But now the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர். He is on a mission for our vision. நம்முடைய தரிசனங்களுக்காக அவர் வேலையாய் இருக்கிறார். So who is with us? யார் நம்மோடு இருக்கிறது? Who is in our body? நமக்குள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறது? When Jesus was on the earth. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது. God was outside their body. தேவன் சரீரத்துக்கு வெளியே இருந்தார். But when Jesus went up anal yesu mele pona udane now God is not outside of us ippozhudhu devan namakku veliya illa now God is Emmanuel ippozhudhu devan Immanuel the word Emmanuel means Immanuel endral I am im means in I am im endral ulle avar ulle ulle im means in im endral ulle man means inside man man என்றால் மனிதனுக்கு உள்ளே L means God L என்றால் God தேவன் man L means Immanuel என்றால் man inside God மனிதனுக்கு உள்ளே தேவன் it is not God with us it is God in us தேவன் நம்மோடு கூட இல்லை தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறார் so Immanuel is not just God outside of us God on the inside of us Immanuel நமக்கு வெளியே இல்லை Immanuel நமக்கு உள்ளே இருக்கிறார் Jesus is saying Yesu solugira It is good for me to go Naan pogiradhu ungalku nalama If I don't go Naan pogavillai endra He will not come Avar varamaata When he comes Avar varumbodhu He will not leave you with you Avar unnai ungalode vidamaata But he will live with you Avar ungalode vandu vaasam pannuvaar அவர் உன்னை வழி நடத்துவார் See church it is not that easy to lead any church any man who is self சபையே எந்த மனுஷனையும் எந்த சபையும் சுயநலமா இருக்கிறவர்களை நடத்த முடியாது we cannot lead the people because you know their thoughts always contradict அந்த ஜனங்களை நடத்த முடியாது அவளுடைய சிந்தை எப்பொழுதே எதிர்மாறா இருக்கிறது their thoughts will never come in alignment with the thought of god அவர்களுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோடு ஒத்து போக வருவது கிடையாது but anybody who has been led by the spirit ஆனால் யாரெல்லாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ it is very easy to lead them அவர்களை வழிநடத்துவது மிகவும் லேசா இருக்கும் because ஏனென்று சொன்னால் they have the holy ghost on the inside அவர்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் come on, give some claps to the holy ghost filled people இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சிலர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் see whenever you are leading a fleshy people எப்பொழுதெல்லாம் மாம்சமுள்ள ஜனங்களை வழிநடத்துறோமோ we will always have confusion நமக்கு எப்பவுமே குழப்பமா இருக்கும் if I say to this man will you obey இந்த மனுஷனுக்கு நான் சொன்னா கீழ்ப்படிவானா immediately hospital say no he will say no உடனேடியா நம்முடைய ஆவி சொல்லும் இல்ல அவன் she will say no அவள் சொல்லுவா இல்ல you know there is no yes with them அவர்களிடத்தில் ஆம் இல்லை இருக்கிறது there is no yes with them அவர்களிடத்தில் ஆம் என்றது கிடையாது sometimes there will be a yes with them sometimes there will be a no with them சில வேளையில அவர்களிடத்தில் ஆம் இருக்கிறது சில வேளையில அவர்களிடத்தில் இல்லை இருக்கிறது but paul is saying paul சொல்றார் we timothy you know all Silvanus all us when we preach we don't say yes and no we say yes and amen paul சொல்றார் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஆம் இல்லை என்று சொல்வது கிடையாது ஆம் என்றே நாம் சொல்றோம் all the promises of god எல்லா தேவனுடைய வாக்கு தத்தங்களும் is yes and amen in christ ஆமென்றும் ஆமென்றும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது so the spirit filled people ஆவியில் நிரம்பியிருக்கிற ஜனங்கள் they have a yes in them அவர்களுக்குள்ள ஆமென் இருக்கிறது they have a amen in them அவர்களுக்குள்ள ஆமென் இருக்கிறது so we say and yes and an amen அவர்களுக்குள்ள ஆம் ஆமென்ஐ பார்க்கிறோம் oh my god hallelujah hallelujah because these people இந்த ஜனங்கள் are in this earth இந்த பூமியில் இருக்கும் பொழுது they carry on the comfort of god through the comforter இந்த ஆறுதல் படுத்துகிற இந்த தேவனாலே அவர்கள் ஆறுதலை சுமந்து செல்கிறார்கள் see the people who don't have the holy ghost பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஜனங்கள் they want to live in a comfort zone but they don't give the comfort to anybody அவர்கள் நல்ல சுகமா இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்க வேண்டும் யாருக்கும் போய் ஆறுதலா இருக்க மாட்டார்கள் oh hallelujah hallelujah but anybody who has been led by the spirit of god யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிறார்களோ they are having the comforter and comforters அவர்களுக்குள்ள
ஆறுதலும் ஆறுதலுடைய தேவனும் இருக்கிறார். So they comfort others. அதனால மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறார். How we have been comforted by God in our afflictions. எங்களுடைய உபத்திரவங்களில எப்படி நாங்கள் ஆறுதல் அடைந்தோமோ. Hallelujah. Hallelujah. The same comfort. அதே ஆறுதல். We are comforting people. ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறோம். A great soul serves everyone all the time. எல்லா சூழ்நிலையிலும் நல்ல ஆத்மா மற்றவர்களுக்கு சேவை செய்யும். எல்லாருக்கும். எல்லாருக்கும். மற்றவர்களுக்கு. A great soul serves everyone all the time. எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் நல்ல ஆத்மா சேவை செய்யும். A great soul never dies. நல்ல ஆத்மா மரிப்பது கிடையாது. But you know it brings us together again and again. மறுபடியும் மறுபடியும் நம்மை ஒற்றுமையாய் சேர்க்கிறது. A great soul. நல்ல ஆத்மா. You know one day ஒரு நாள் when brother Ulaganathan was alive, சகோதரர் உலகநாதன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, he asked me what is the word மகாத்மா. அவர் என்னை பார்த்து கேட்டார், மகாத்மா என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? So you know when David is saying in Psalm 16, தாவீது சங்கீதம் 16ல சொல்லும்போது, somebody read that word, Psalm 16, அந்த வசனத்தை படிப்போம். verse from 3 please. Then just read from 2 verse. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். See, my money is not it for you, God. என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். Okay. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். No. Magatma. My money is not is needed for the saints and for these mahatmas. என்னுடைய செல்வம் இந்த என்னுடைய செல்வம் இந்த மகா ஆத்மாவுக்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. Oh my God. Are you there with me? Amen. So this great souls in the mahatma, they serve everyone all the time. எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் சேவை செய்யும். I said to him, அவருக்கு சொன்னேன், because Mahatma Gandhiji fought for a nation. நம்முடைய நாட்டுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் சேவை செய்தார். Now he is not only Mahatma, the great soul. அவர் வெறும் மகாத்மா மட்டும். He became the father of the nation. அவர் நம்முடைய தேசத்தின் தகப்பனாய் மாறினார். But still, ஆனாலும், the people when they die after rejecting Jesus, they can go to hell. இயேசுவை மறுதளித்தால் இப்படி இருந்தாலும் நரகத்துக்கு போக வேண்டும். But anybody who redeems the soul from hell, யார்னா நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை காப்பாற்றினால், here stands the mahatma. இங்கே நிற்கிறேன் மகாத்மா. Anybody who wins soul is mahatma. யாரெல்லாம் ஆத்மாவை ஜெயிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை காப்பாற்றுகிறார்கள். So அதனால even when they die they don't die. அவர்கள் மரித்தாலும் மரிப்பது கிடையாது. So we live together again and again. மறுபடியும் மறுபடியும் நாம் ஒன்றாய் சேர்ந்து வாழுகிறோம். Oh praise God. Hallelujah. 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 If you have been hurted, யாரனா ஒருத்தர் காயப்பட்டிருந்தா, if you are crying, நீ அழுது கொண்டிருந்தா, there is a word for you. இதோ உனக்கு தேவையான வார்த்தை. If somebody hurts you, யாரனா உங்களை காயப்படுத்தினா, it's okay to cry a river. That means உன் கண்ணீர் ஒரு நதியாக கூட மாற்றும். It's okay to cry a river. உன் கண்ணீர் நதியாய் மாறினாலும் பரவாயில்லை. Just remember to build a bridge and get out of that. அதிலிருந்து ஒரு பாலத்தை கட்டி அதிலிருந்து வெளியே வர பார். Did you get what I say? நான் சொன்னது புரியுது. Don't just live in a river. உன்னுடைய நதியில வாழாத. But try to build a bridge and come out of it. அதிலே ஒரு பாலத்தை கட்டி அதிலிருந்து வெளியே வா. Life actually begins at the end of your comfort zone. வாழ்க்கை என்பது உன்னுடைய நல்ல நிலையில் உன்னுடைய ஆறுதல் மண்டலத்தை பிரியமனிலிருந்து உன் ஆறுதல் மண்டலம் முடியும் பொழுதுதான் உண்மையான ஆரம்பமே ஆரம்பம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. So let me say that life begins at the end of your comfort zone. உன்னுடைய ஆறுதல் மண்டலத்தின் முடிவில் வாழ்க்கை துவங்கும். You may think your life is in the comfort. நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கை ஆறுதலா இருக்கிறது என்று.
No, life is always to be comfort. You may think like that. நீங்க அப்படி யோசிக்கலாம், வாழ்க்கை எப்பொழுதுமே ஆறுதலா இருக்கணும். But life actually begins when your comfort zone ends. உன்னுடைய ஆறுதலின் மண்டலத்திலிருந்து நீ வெளியே வரும்பொழுது தான் வாழ்க்கை துவங்கும். Life loses its meaning when we get stuck up in the comfort zone. நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் இல்லாமல் போவது நம்முடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லே இருக்கிறது. When you are stuck there, நீ அங்கே அடைபட்டா, you are never on a mission. உனக்கு அதற்கு மேல ஒரு தரிசனமே இருக்காது. You are in comfort. நீ கம்ஃபர்ட்ல இருக்கிற. You are happy. நீ சந்தோஷமா இருக்கிற. So you are so comfortable. நீ நல்லா இருக்கிற. But life never starts like that. வாழ்க்கை அப்படி துவங்குவதில்லை. Anybody who reached where you want to reach is because when you lost your comfort, உன்னுடைய ஆறுதலை நீ இழந்தபடினால, that's where you began your life. அங்கேதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை துவங்கவே. Oh my God, let the Holy Ghost speak to some people. பரிசுத்த ஆவியானவர் சில ஜனங்களிடத்தில் பேசுவார். You don't try to take a comfort. நீ ஆறுதலை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யாதே. Because comfort is not yours. ஆறுதல் என்பது உன்னுடையது கிடையாது. Comfort belongs to God. ஆறுதல் தேவனுக்கு உரியது. God is the God of all comfort. நம்முடைய தேவனாகிய கர்த்தரே எல்லா ஆறுதல்களின் தகப்பனாய் இருக்கிறார். Because he is comforting us, அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறபடினாலே, now we have the comfort of God on the inside. இப்பொழுது நமக்குள்ள தேவனுடைய ஆறுதல் இருக்கிறது. Oh, are you there with me? இருக்கிறீங்களா? You cannot expect a man who haven't received the comfort of God to comfort you. தேவனிடத்திலிருந்து ஆறுதல் பெற்ற ஒரு மனிதன் உன்னை ஆறுதல் படுத்த நீ எதிர்பார்க்க கூடாது. யாரனா சொன்னா, to reach this place, இந்த இடத்தை நீ வந்து எட்டுவதற்கு, நான் எட்டுவதற்கு, you know how much I suffer, எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன். Such people, அந்த ஜனங்கள் will never do you anything. அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. Because what they have in their mind is, அவங்க சிந்தனையில எது இருக்கிறது என்றால், I worked hard, நான் கடினமா உழைச்சேன், நான் கடினமா உழைச்சேன். So he will never give his hard work, hard earned money. அவனுடைய தன்னுடைய சொந்த கஷ்டத்தையும் அந்த கஷ்ட பணத்தையும் கொடுக்க மாட்டான். Because ஏனென்று சொன்னால், he worked hard, அவன் கடினமாய் உழைத்தான். But when someone receives something from God, ஆனால் தேவனிடத்திலிருந்து யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை பெற்றுக் கொண்டால், now he is giving, அவர் கொடுக்கிறார். She is giving, அவள் கொடுக்கிறார். She is giving the time, நேரத்தை அவள் கொடுக்கிறார். She is giving everything that she can give, அவளால என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். She received it from God. ஏன் என்று சொன்னால், அதை தேவனிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். இயேசு சொன்னார், freely you have received, இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். Give it freely, இலவசமாய் கொடுங்கள். Eternal life, நித்திய ஜீவன், this is a free gift of God. அது தேவனுடைய இலவசமான ஈவு. Most of the pastors and most of the believers, அநேக போதகர்கள் விசுவாசிகள், they have a question, அவர்களுக்கு கேள்வி உண்டு. When someone suicides, யாரோ ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், where will they go, அவர்கள் எங்கே போவார்கள்? They say they will go to hell, அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். Believers say that they will go to hell, விசுவாசிகள் சொல்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். Let me give an, you know, this is a global question. இது உலக அகில உலகத்திலும் இருக்கிற ஒரு கேள்வி. See, some people, they die of sickness. யாரோ ஒருவர் வியாதியில மரித்து விட்டார். Some people die in accident. யாரோ ஒருவர் விபத்தில் மரித்து விட்டார். See, some people are broke busted when they have some suffering, they cry. சில ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையினாலே அவர்கள் அழுகிறார்கள். See, some people have the capacity to bear the pain. சில ஜனங்களுக்கு வலியை தாங்க அவர்களுக்கு பலன் உண்டு. Some people don't have. சில ஜனங்களுக்கு இல்ல. Immediately they cry. உடனடியாக அழுகுறாங்க. They burst out in tears. அழுது கண்ணீரை விடுகிறாங்க. Now Father Berkman is singing. இப்பொழுது பெர்க்மன் ஐயா ஜோம் பாடுகிறார். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாமல் தூர போனேன். அதுக்கு நான் என்னை மன்னியும் தேவமே. அவர் பார்வைக்கு அவர் அழுததே பாவமா பாடுறார். அழுததே பாவம்னா உங்களுக்கு ஏதோ தாங்க முடிஞ்சு அழுதீங்க, சிலர் தாங்க முடியாம சேர்த்துறான். உதாரணத்துக்கு, if brother pastor Christy is saying, போதகர் கிறிஸ்டி சொல்லுகிறார், no, definitely நிச்சயமா the one who suicided should go to hell.
தற்கொலை செய்து கொண்டவர்கள் நரகத்துக்கு போக வேண்டும். This is the judgment he is passing from his spiritual godliness. அவருடைய ஆவிக்குரிய தேவ பக்தியினால இதை அவர் சொல்லுகிறார். In case if he had a son and his son died by hanging. அவருக்கு ஒரு குமாரன் இருந்து அப்படி அவர் மரித்திருந்தா What will you expect? நீ எதை எதிர்பார்ப்பீங்க? Do you want your son to go to hell because he hanged? உங்க மகன் The judgment now turns. இப்போ நியாய தீர்ப்பு. If it is somebody யாரனா Every godly Christian want them to go to hell. எல்லா தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் நரகத்துக்கு போணும். But if it is their family member? ஆனா அவங்க குடும்பமா இருந்தா Lord is there any way? அப்பா எதனா வழி இருக்குதா? Is there any pastor who can show us a way? யாரனா ஒரு போதகர் இருக்காங்களா வழி? You want your family members go to heaven? உங்க குடும்ப நபர் வந்து பரலோகம் போணும். பரலோகத்துக்கு போணும். மத்தவன என்ன நரகம் போயிடணும். அவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க நம்ம உலகத்துல. Are you following? See whether you are righteous or whether you are a sinner. நீ நீதிமானா இருக்கலாம் இல்ல பாவியா இருக்கலாம். No whether okay நீ இருந்து போ. But you cannot save your body. Jesus didn't come to save the body, he came to save your soul. இயேசு உன்னுடைய சரீரத்தை ரட்சிக்க வரல, இயேசு உன்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வந்தார். In John chapter 3 and verse 18 somebody read யோவான் 3:18 show to somebody so that they will be comforted. யாருக்கு நான் காமிங்க அதனால அவர்கள் ஆறுதல் அடைவார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். What ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். He cannot be condemned. He who believes him cannot be condemned. Okay விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. Oh my God, விசுவாசித்தவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். He cannot be condemned. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். But he that believes not is already condemned. விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறான். So what is Jesus saying here? இயேசு இங்க என்ன சொல்ல வருகிறார்? I came to save. நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன். Every Christian has a flaw. Every Christian has errors in some or the other way. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றிலனா இன்னொன்றில ஏதோ ஒன்றில குறைகள் இருக்கும். Some people may lie. சிலர் பொய் சொல்வார்கள். Some people may drink. சிலர் குடிப்பார்கள். Some people have some affairs. சிலருக்கு தொடர்பு இருக்கும். Many things. अनेक காரியங்கள். This man is saying that man is not good. இந்த மனுஷன் சொல்றாங்க அந்த மனுஷன் சரி. That man is saying that woman is not good. அந்த மனுஷன் சொல்றாங்க அந்த பெண் சரி. This woman is saying that girl is not good. இந்த பெண் சொல்றாங்க அந்த பெண் சரி. Everybody are looking at others back. எல்லாருமே மற்றவர்களுடைய பின்னை பார்க்கிறார்கள். But they don't see them. அவர்களை பார்ப்பது when they sin they think it's okay. அவர்கள் பாவம் செய்யும்போது பரவாயில்லை. But when others sin they say it's not okay. அது மற்றவர்கள் பாவம் செய்யும்போது இல்ல அது சரியில்லை. What a kind of a hypocrite is this Christian society. இந்த கிறிஸ்துவத்தில எத்தனை மாயமாலம் இருக்கிறது. Let's be frank. வெளிப்படையா இருப்போம். So this salvation is not worked by you. இந்த ரட்சிப்பு நீ கிரியை செய்து பெற்றுக்கொண்டது அல்ல. And this salvation is not by works. இந்த ரட்சிப்பு கிரியையினால வந்ததல்ல. This came by grace. இது கிருபையினால வந்தது. God gave life as a gift. தேவன் ஜீவனை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். When someone believes in God, தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, the wages of sin is death. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பிரணாப் செஞ்சது பாவமா சொல்லுங்க? பாவமா? பயப்படுறீங்களே? பாவம். அதனுடைய சம்பளம் என்ன? மரணம். மரணம். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால் உண்டாகிற கிருபா வரமோ நித்திய ஜீவன். கர்த்தருடைய பிரியமானே கிருபா வரங்கள் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ஒருத்தருக்கு ஒன்ன கொடுத்துட்டார்னா சாத்தானுக்கே கொடுத்தது திரும்பி வாங்கினாரா? Oh my God, are you there with me? If God gives one time, he never takes it. ஒரு வசை தேவன் கொடுத்தால் திரும்பி அவர் எடுப்பது கிடையாது. Because ஏனென்று சொன்னால் he is a God who is rich in mercy. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன்.
in Tamil it also says like this. It also says our aishwarya sammanar vaari valanga vallan. Amen. He gives life to people. ஜனங்களுக்கு ஜீவனை அவர் கொடுக்கிறார். So somebody, யாரனா, when they believe God, தேவனை அவர்கள் விசுவாசிக்கும் போது, at the time, அந்த நேரத்தில், they received eternity. அவர்கள் நித்தியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். John chapter 10, யோவான் 10 and the last two verses, you just read verse 10:10 please, 10:10. 10:10 வாசிப்போம். We'll just get it. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஓகே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணமடவும் வந்தேன். ஓ ஹல்லேலூயா. திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் எனில் வேற ஒன்றுக்கும் அவன் வரான். நானோ என்றால் அவை அனைத்திற்கும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணமடவும். That means I came that they may have what? நான் வந்ததற்கான காரணம் என்ன? They might have what? என்ன இருக்கணும்? They may have life. அவர்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும். Not just a partial life. வெறும் ஒரு பகுதியான, not a fleshy life. சரீர ரீதியான ஜீவன். But they may have abundant life. அவர்களுக்கு பரிபூரண ஜீவன் உண்டாக வந்தேன். Praise God. Hallelujah. 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 Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? So who is giving this? யார் இதை கொடுப்பது? God who died for them. அவர்களுக்காக மரித்தது. முட்டாள்தனமான கேள்வியை அவருடைய அவர்களுக்காக நீ மரிச்சீங்களா? பழைய வஸ்திரத்தை கொடுக்கிறதே உனக்கு வலியா இருக்கு. To help somebody unukku nogudhu, yaarukkuna udavi seiya unukku nogudhu, and when someone through pain given the salvation and they are going to go to heaven instead of their sin, what is paining for you boss? Which area is paining? Yaaro oruvar marithu nithiya jeevanai ratchippai avargalukku koduthu irukkar adhiya unukku valikkudhu. Goppana satta illa nee sathiya settad avar man. Amen. இல்ல ஒரு ஆத்மா நரகத்துக்கு போன யோசிக்கிற உனக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? நாங்க டாக்டர்களா கஷ்டப்பட்டு எப்படின்னா அது பரலோகத்துக்கு போனோம்னு வேதத்தை அப்படி வாஸ்து வாஸ்து ஆண்டோரே வெறியும் கோயிலுக்கு வர்றவன வண்டி காப்பாத்துறவங்க இல்ல நரகத்துக்கு போறவனே காப்பாத்துறவங்களான்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. We are a hope to the hopeless. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நாம் நம்பிக்கையா? That's what gospel is. அதுதான் சுவிசேஷம். We deliver anybody. யாரையுமே விடுவிக்கிறோம். This is the comfort that God has given us. இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆறுதல். The same comfort he has comforted. அதே ஆறுதலினாலே எங்களை ஆறுதல் படுத்தினார். When my own emotions were saying, என்னுடைய சொந்த உணர்வுகள் சொல்லும்போது, sometimes when I made a mistake, சில வேளையிலே நான் தவறு செய்யும்போது, it said, அது சொன்னது, you will go to hell. நீ நரகத்துக்கு போவாய். Such a hard spiritual battle to overcome one's own emotions. அந்த சொந்த சிந்தையை ஜெயிப்பது மிகவும் கடினமா இருந்தது. After having a long walk with God, தேவனோடு அதிகமாய் நெருங்கி நடந்த பிறகு, being filled in the spirit, ஆவில நிரம்பி இருந்தபோது, கரபோ ஷெகெதே ரெபேதே ரிமாதா ஹேலரபா, to get into this experience, இந்த அனுபவத்துக்கு உள்ள போவதற்கு, now when we speak in our tongues, இப்போ அந்நிய பாஷையில பேசும்போது, we have the feeling on the inside, நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டு. Feeling, உணர்வு. Now when we speak in tongues, அந்நிய பாஷையில பேசும்போது, we get the joy in our spirit. நம்முடைய ஆவியிலே சந்தோஷம் வருகிறது. We are broken on the outside. வெளியே நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம். The effects of a soul. அது நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறது. But when we pray in the spirit. ஆனால் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது, our emotions get stronger. நம்முடைய உணர்வுகள் பலன் அடைகிறது. We get the peace of God. தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. We get the comfort of God. தேவனுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. If you don't believe me. நீ என்னை விசுவாசிக்கவில்லை என்றால், pray in the tongue and see what is happening. போய் அந்நிய பாஷையில ஜெபித்து பார் என்ன நடக்கிறது. You will be crying. நீ அழுது கொண்டிருப்பாய். But when you pray in tongues, ஆனால் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது, comforted. நீ ஆறுதல் அடைவாய். Because the comforter is at work. ஏனென்று சொன்னால் ஆறுதல் செய்கிறவர் வேலை செய்கிறார். Oh my God, hallelujah. The greatest pain comes to one when someone is going to die or when someone died. யாரனோ ஒருவர் மரிக்கும் பொழுது, இல்ல மரித்து விட்ட பிறகுதான்
அதிக வேதனை கவலை ஒருவருக்கு வருகிறது. See here, you know, just read two verses and we'll go, we'll just, you know, இங்க ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்போம். Hallelujah. Just somebody, you know, John chapter 10. யோவான் 10. Holy Spirit. Hallelujah. Thank you, Holy Spirit. அன்பாயிருக்கிறார் இயற்கையான மரணத்தை சத்துரு எப்பனா எடுக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு உள்ள கொடுத்திருக்கிற நீயே கூட எடுத்துக்கலாம், நீயே கூட எடுத்துக்கலாம் பிசிக்கல் லைஃப், உன்னுடைய இயற்கையான பட் உன்னுடைய எட்டர்னல் லைஃப் உன்னால எடுக்க முடியாது, அவனாலையும் எடுக்க முடியாது, உன்னாலையும் எடுக்க முடியாது. ஆமென். ஏனா அந்த ஜீவன் உன் கையில இல்ல. ஆமென். That life is in not in your hand. That life is in my hand. அந்த ஜீவன் உன்னுடைய கையில இல்ல, அந்த ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. See, if God would have given eternal life into our hand, any devil can snatch it anytime. தேவன் நித்திய ஜீவனை நம்முடைய கரத்தில் கொடுத்திருந்தா எந்த பிசாசாகிலும் எப்பனா திருடி போயிருப்பான். But the one who is giving this eternal life, இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒருவர், he saying, அவர் சொல்லுகிறார், this life, இந்த ஜீவன், I'm not giving it to you now, நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கவில்லை, but I'm having it with myself now. அது இப்பொழுது என்னிடத்திலே இருக்கிறது. And not only with me, அது என்னிடத்துல மாத்திரம் இல்ல. The next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, the one who gave this to me is my father, இதை எனக்கு கொடுத்தவர் என் பிதா, he is greater than I, அவர் என்னை காட்டிலும் பெரியவர். Oh my God, you must enjoy this church. இதை நீங்க அனுபவிக்க வேண்டும் சபையே. இல்ல இந்த மாதிரி சேரி கேக்கும்போது இந்த பிரணாத் பிங்கி கரா போயிட்டங்களா? பின்னால இருக்காங்களா? அவங்க போயிட்டாங்களா? அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆறுதல் பட்டி அனுப்பணும் அப்படின்னு யோசித்து வச்சா, இப்போ வெளியே போய் என்ன ஆறுதல் அடிச்சிட்டு போறீங்க? இப்போ இந்த வேர்ட் எல்லாம் எவ்வளோ பலப்படுத்துது. ஆமாம். இதை யார் கேட்டிருக்கணும்? அந்த வீட்டார் கேட்டு. இப்போ இது வீணா உக்கா லைவ்ல கேட்டுனுக்கோ, ஆனால் அத்தை நீ லைவாகவே கேட்டுக்கலாமே. ஏன்னா சிலதுங்க வந்திருக்கோம், மா முடிச்சிங்க வந்து வெளியே போகக்கூடாது, ஏய் நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், எங்க அம்மா எங்க அப்பா செத்த அன்னைக்கு ஈவினிங்க அடக்கம் பண்ணிட்டு நேரா சர்ச்சுக்கு போயினுச்சு. இந்த உலகம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அதுங்க நீங்க சொல்றதுதான் உலகம் கேட்கணும். சிலது ரட்சிக்கப்படாத உறப்படாததுங்களாம் வந்து உக்கான்னு, நீ வெளியே போக கூடாது, நீ அப்படி போ, இப்ப இதுக்கு மேல என்னத்த போய் கேட்க போறோம்? This is comfort. இதுதான் ஆறுதல். Because this word, இந்த வார்த்தைகள், how much they will be rejoicing, எவ்வளவு களி கூர்ந்திருப்பாங்க. Why you are living like this? Yeah, don't do that. அத செய்யாதீங்க. Church, let anything happen, எது நடந்தாலும் சரி, don't leave the worship, ஆராதனையை விடாதீங்க. Because you are with God and God is with you. நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். This is comfort. இதுதான் ஆறுதல். Because our life is in whose hand? நம்முடைய ஜீவன் யாருடைய கரத்தில்? Jesus hand. இயேசுவினுடைய கரத்தில். Father's hand. பிதாவினுடைய கரத்தில். Nobody can snatch it. யாருமே அதை பிடுங்க முடியாது. Paul said this. பவுல் சொல்லுகிறார் இப்படி. What I hand over to him today. இந்த நாளிலே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது. On that day I will receive it from. அந்த நாளிலே நான் அதை பெற்றுக்கொள்வேன். God is very clever than anybody in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் தேவன் மிகவும் கெட்டிக்காரர்.
He knows because first time avarku theriyum mudhalavathu I gave the everlasting life to Eve and you know Adam mudhalavathu nithya jeevana aadamukku evalukkum koduthan they lost the everlasting life andha nithya jeevana avanga elandutanga but I'm giving eternal life now ippozhudhu nithya jeevana naan kodukuren it goes from eternity to eternity adhu nithya nithya kaalamai povom you everlasting can be lost nithya nithya kaalamai povom but this one ana idu nobody can lose it yarume elakka mudiyadhu because god is giving this devan idai kodukkara hallelujah hallelujah oh glory to god let's now get you know in the you know before we get into the text I want to just show two you know characters in the bible in the veda pagudhikku povadhukku munbadhaga rendu character vedathilirundhu naan ungalku kaanvikkiren second samuel rendavathu chapter 12 12th adhigaram verses from you know 19 19th vasanathil ka somebody come on read it I'm done david tan ooliyakarare nokki tan ooliyakarar ragasiyamai pesikolugirade kande okay pille sendu poichu endru arinde tan ooliyakarare nokki see when david saw that the servants whispered david perceived that the child was dead therefore david said unto his servants is the child dead and they said he is dead next verse Then David rose from the earth and washed and anointed himself. See, the body is still there. Inno shariram ange irukirathu. Not even burial service. Inno adakka aaradhana nadakkala. Oh somebody. Amen. The body is there. Anga shariram irukirathu. But then David rose from the earth. David tharaiye vittu elundhu. And washed. Snanam panni. And anointed himself. Ennai poosikkondu. And changed his apparel. Than vastrangalai maatchi. And he didn't go to his neighbor's house. பக்கத்து வீட்டுக்காரருக்கு போல and came into the house of the Lord கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து and worshiped பணிந்து கொண்டு then he came to his own house தன் வீட்டுக்கு வந்து he went to the Lord's house and then came to his own house தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்தான் and when he, you know and he asked them for food போஜனம் கேட்டான் they set bread before him அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான் and he ate it அவன் அதை புசித்தான் oh man somebody has to force us to eat ayya paral chaapidunga amma paral chaapidunga nammala here nothing like that nammala silare varupurthunu saavidunga konja saavidunga inga andha maari illa nobody forced david yaarume avara varupurthala he worshiped god devana aaradhicha asked for bread appathai ketta pusitha everybody are shocked ella adirchi adanditaanga king what are you doing raja enna seiringa when you know what are you doing enna seiringa anointing and going to church அபிஷேகம் பண்ணி தலையில என்ன பூசின் சர்ச்சுக்கு போவியா ஆமா ஆராதிப்பியா ஆமா என்ன உண்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உன்னை பத்தி புரியாது ஆமா புரிய வைக்கிறேன் ஹல்லேலூயா நவ தி சைல்ட் cannot come to me இப்பொழுது பிள்ளை என்னிடத்துல வரான் பட் ஐ ஹேவ் டு கோ டு தி சைல்ட் நான் பிள்ளை என்னிடத்துல போக வேண்டும் தி வேர்ல்ட் சேஸ் someone died உலகம் சொல்லுது யாரனா ஒருத்தர் மரிச்சிட்டா he is no more அவன் இதுக்கு மேல இல்ல பட் we don't say we are no more நம்ம அப்படி சொல்றது இல்ல இவர்கள் இதுக்கு மேல இல்லன்னு there is more இன்னும் அதிகமா இருக்குது take away the no more அந்த no more அது இல்லன்றதை எடுத்துருங்க உனக்கு ಜಾஸ்தி நோர் இருந்தா தான் no more உனக்கு ಜಾஸ்தி நோர் அதாவது வாய் இருந்தா தான் no more பட் பிரிய உனக்கு விசுவாசம் ಜಾஸ்தி இருந்தா there is more ஆ விசுவாசம் உனக்கு அதிகமா இருந்தா உனக்கு இன்னும் அதிகமா இருக்குது ஹalleluya ஹalleluya more and more more and more life adiga adigamana jeevan now this man inda manushan I will go to the child pillai nidathirku naan poven he didn't say that my child is no more anda pillai idukku mela illa endru sollavillai the child is there pillai ange irukirathu I have to go to the place where the child is there pillai enge irukiratha anda idathirku naan poga vendum hallelujah see job chapter 1 and verse 18 and 21 job 1 18லிருந்து 21 இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேற ஒருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது மனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு முளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் And behold, there was a great wind from the wilderness, Job, and smote the four corners of the house, and it fell upon the young men, and they are dead. And I only am escaped alone to tell thee that your children, the 10 children, are dead. Not only the sons, even the daughter is dead. 10. There for David 1. Here for Job 10.
தாவீதுக்கு 1, இங்க யோபுக்கு 10. He lost everything. யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டார். All his cattle, எல்லா மிருகங்களும், All his businesses, அவருடைய எல்லா வியாபாரம், All his servants, அவருடைய எல்லா வேலைக்காரர், All his children, அவருடைய எல்லா பிள்ளைகள். Now finally the wife is waiting to go. இப்பொழுது கடைசியா தன்னுடைய மனைவி போக காத்திருக்கிறார். ஆமா. After this she runs. அதற்கு பிறகு அவளும் ஓடி போறா. See, then Job arose. யோபு எழுந்திருந்து, he just rent his mantle, தன்னுடைய சால்வையை கிழித்து, and shaved his head, தன் தலையை சுரைத்து, and fell down upon the ground, தரையிலே விழுந்து, and worshiped God. அவன் பணிந்து தேவனை ஆராதித்தான். He didn't complain. அவன் குறை சொல்லவில்லை. He had all the rights to complain. எல்லா குறை சொல்வதற்கு ஏதுவான காரியங்கள் இருந்தது. Job is not a complainer. யோபு குறை சொல்லுகிறவர் அல்ல. He is a worshipper. அவர் ஆராதிக்கிறவர். What are you learning from these two characters? இந்த ரெண்டு குணாதிசயத்திலிருந்து எதை கற்றுக்கொள்கிறார்? No matter what happens in our life. என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சரி. We cannot sell our worship. நம்முடைய ஆராதனை நம்ம விட்டு போட முடியாது. We are here to worship God. நாம் இங்க இருக்கிறது ஆராதிப்பு. Worship is of a comfort. ஆராதனை தான் நம்முடைய ஆறுதல். Because of a God is a comfort. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். The more you worship him in pain, வலியிலே இன்னும் அதிகமாய் நீ அவரை ஆராதிக்கும் போது, you receive the presence of God in you in a greater, higher level. தேவன் உனக்குள்ளே தன்னுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் கொடுப்பார். See, you will never receive the comfort until you are disturbed. நீ அலைக்க அலகழிக்கப்படாமல் தேவனுடைய ஆறுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Why do you need a comfort when you are not distracted and disturbed? நீ அலகழிக்கப்படாமல் இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு you don't need the comfort of God. தேவனுடைய ஆறுதல் உனக்கு தேவையில்லை. Anytime you are broken, எப்பொழுதெல்லாம் நீ உடைக்கப்படுகிறாய், anytime you are in despair, எப்பொழுதெல்லாம் நீ கலக்கத்தில் இருக்கிறாய், எப்பொழுதெல்லாம் தோல்வியில் இருக்கிறாய், in your success, நீ உன்னுடைய வெற்றியில் இருக்கும்போது, in your happiness, உன்னுடைய சந்தோஷத்தில், in your gladness, உன்னுடைய உன்னை உடைக்கப்படக்கூடாது. You are desiring. நீ அததான் வாஞ்சிக்கிறாய். But what the comforter is saying, ஆனால் ஆறுதல் செய்கிறவர் என்ன சொல்கிறார்? I am out of your office if you are not broken. நீ உடைக்கப்படவில்லை என்று சொன்னால் எனக்கு அங்க வேலை இல்லை. But when you are broken, ஆனால் நீ உடைக்கப்படும் பொழுது, I am in my office back. என்னுடைய வேலைக்கு நான் திரும்பி வருகிறேன். When you are crying, நீ அழுகும் போது, I am comforting you. நான் உன்னை ஆறுதல் செய்கிறேன். Because I am the God of all comfort. ஏனென்று சொன்னால் எல்லா ஆறுதல்களின் தேவனாய் இருக்கிறேன். Oh, somebody. Because see, the one who is preaching here, இங்கே பிரசங்கம் பண்ணுகிற ஒருவர், how can I preach like this if I were not broken? நான் உடைக்கப்படவில்லை என்றால் எப்படி என்னால் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? Anybody who is not broken in life, they cannot build you. வாழ்க்கையில யாரெல்லாம் உடைக்கப்படவில்லை என்றால் அவர்களால் உங்களை கட்ட முடியாது. Nobody can be your true friend if they are not broken in life. வாழ்க்கையில உடைக்கப்படவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்க முடியும். If they are not broken, they will break you. அவர்கள் உடைக்கப்படவில்லை என்றால் அவர்கள் உங்களை உடைப்பார்கள். If they are broken, they will build you. அவர்கள் உடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உங்களை கட்டுவார்கள். Anytime, if your friend is a broken friend, definitely I'm challenging you, he will be your builder. எப்பொழுதாகிலும் உங்களுடைய நண்பன் உடைக்கப்பட்டவனாய் இருந்தால் அவனே உங்களை கட்டுகிறவனாக இருப்பான். If your friend or any relative who is not broken, get ready that they are going to break you. உங்களுடைய நண்பனோ உங்களுடைய உறவினரோ யாராகிலும் இருந்தாலும் அவர்கள் உடைக்கப்படவில்லை என்றால் அவர்கள் உங்களை உடைக்கிறவர்களாக மாறுவார்கள். You don't need a friend who breaks you. உங்களை உடைக்கிற ஒரு நண்பன் தேவையில்லை. But you need somebody who builds you. உங்களை கட்டுகிற ஒருவர் உங்களுக்கு தேவை. There will be many people in your life who can join in your smile. உன்னுடைய சந்தோஷத்திலே உங்களுடைய நகைப்பிலே அநேகர் வந்து கலந்து கொள்வார்கள். You may have many people to party in life, you know, to make you smile. உங்களை சந்தோஷப்படுத்த உங்களை நகைக்க பண்ண பார்ட்டி கொண்டாட அநேகர் வருவார்கள். But you know, the one who can comfort you is the one who has comforted.
யார் ஆறுதல் அடைந்தானோ அவனே உன்னை ஆறுதல் படுத்துகிறவனாய் இருப்பான். He is having a relationship with God. ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் அவனுக்கு உறவு உண்டு. Here Paul இங்க பவுல் அவர் சொல்லுகிறார், because God is comforting us. தேவன் எங்களை ஆறுதல் படுத்துகிறபடினாலே, so now we are using this comfort, இந்த ஆறுதலை நாங்கள் உபயோகப்படுத்தி, for your consolation and salvation, உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஆறுதலுக்காகவும். What a word it is! என்ன வார்த்தை இது! Let me read it one more time for you. உங்களுக்காக இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். He is saying, அவர் சொல்லுகிறார், see in verse number 6, ஆறாம் வசனத்தில், now if we are afflicted, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும், it is not for our affliction that we are afflicted, we are afflicted for your consolation. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கிறது. This is what I was saying. இதுதான் நான் சொல்லுகிறேன். So if you are afflicted, நாங்கள் உபத்திரவப்பட்டால், this affliction, இந்த உபத்திரவம், so any time any pastor just keep on bombarding you with all the prosperity, எப்பொழுதெல்லாம் எந்த போதகராயிலும் செழிப்பை குறித்து பேசிக் கொண்டு வனாந்திரத்துக்குள்ள போகவில்லை என்றால் கானானுக்குள்ள போக முடியாது. கானானுக்கு நேராய் போக வழி கிடையாது. You have prosperity, உனக்கு செழிப்பு உண்டு, but pass through this wilderness. ஆனா இந்த வனாந்தரத்தை கடந்து போ. Oh, hallelujah. Any prosperity anybody who's promising without a poverty, that cannot be true. தரித்திரம் இல்லாமல் யாராயிலும் செழிப்பை குறித்து பேசினால் அது உண்மையா இருக்காது. That's a lie. அது போய். But if you go through pain, வலிக்குள்ள நீ கடந்து போகும்போது, get ready. ஆயத்தமாக. Your God will take you where he wants to take you. தேவன் உங்களை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போவார். Our afflictions. எங்களுடைய உபத்திரவங்கள். Standing here. இங்கே நிற்கிறேன். If I am afflicted. நான் உபத்திரவப்பட்டால். It's not to afflict you. அது உங்களை உபத்திரவப்படுத்துதல்ல. When you are afflicted. நீங்க உபத்திரவப்படும்போது. I can be a consolation. நான் உங்களுக்கு ஆறுதலா இருப்பேன். There was one brother. ஒரு சகோதரர் உண்டு. Who was being such a financial support to his pastor. அவருடைய போதகருக்கு பண ரீதியாக மிகவும் உதவியாக. But when that brother was broken, அந்த சகோதரர் உடைக்கப்படும்போது, the pastor had no heart to comfort him. அந்த போதகருக்கு அவரை ஆறுதல் படுத்த இருதயம் இல்ல. But when he came here, அவர் இங்கே வந்தபோது, he saw her comfort. அவர் ஆறுதலை பார்த்தார். You know why? யாரு எதுக்கு தெரியுமா? When the pastor's consideration is on money, போதகர்களுடைய எண்ணங்கள் பணமா இருந்தா, they will just keep on taking money from you, and they will never give their money to you. அவர்கள் எப்பொழுதும் பணத்தை கொடுங்க கொடுங்க அப்படினு உங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க, அவங்க கிட்ட இருந்து கொடுக்க மாட்டாங்க. But a true pastor, உண்மையான போதகர், he will comfort you. அவர் உங்களை ஆறுதல் படுத்த. The consolation is not word, ஆறுதல் என்பது வார்த்தை அல்ல, but the need that is meeting. உங்களுக்கு தேவையா இருக்கிறது ஒன்று. Anybody can say, you know, can just they can lie you a consolation. யாரனா உங்களுக்கு பொய்யா ஆறுதல் சொல்லலாம். ஒண்ணும் பேஜர் படாதீங்க. ஆமா, அது எப்படி பேஜர் பட்டுங்கிற உங்கள்கிட்ட போயிட்டு ஒண்ணுமே பேஜர் படாதீங்க அப்படின்னா பேஜர் போயிடுமா? போகாது. இதெல்லாம் பொய்யான ஆறுதல். ஆமா, வருத்தப்படாதீங்க, இதுனா ஆறுதல். If in case மண்ணை ஒஞ்சிக்குது, நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? This is comfort. இப்படி தூரம் வந்துறிறதா? இதுதான் ஆறுதல். தூரம் வந்துறது. நீ கால் படாத. Don't worry. என்னடா பாடப்பட்டீங்கற? அதோட நீ சொல்லாதே இந்த ரசாமி. ஒண்ணம் பண்றதுக்கு துப்பு இல்ல. ஆனா ஒண்ணம் பேஜர் படாத. அது ஆறுதல் அல்ல. ஆறுதல் என்பது, don't worry. உனக்கு ஆறுதலா நான் வெறும் ஆறுதல் மாத்திரம். I am also your salvation. நான் உங்களுக்கு ரட்சிப்புமா இருப்பேன். You know, come on, let's read from verse 7 and finish it, please. 7 படித்து நாம் முடிப்போம். Yes, come on, read it. See, and our hope
நீங்கள் எங்களோடு கூட. And our hope for you is steadfast, because we know that as you are a partakers of the suffering, so also you will partake of the consolation. ஏழாம் வசனம், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். For we do not want you to be ignorant, brethren, of our trouble. I want to let you know about my trouble. என்னுடைய பிரச்சனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். Which came to us in Asia. ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. That we were burdened beyond measure. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக தக்கதாக. Above strength, so that we despaired even of life. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. Yes, we had the sentence, you know, sentence of death in ourselves, that we should not trust in ourselves but in God who raises the dead. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். The death was sentenced. மரணம் வருகிறது என்று நிச்சயித்தோம். The death was declared. மரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. Oh my God. They stoned me. அவர்கள் என்னை கல்லெறிந்தார்கள். They thought that I was dead. அவர்கள் நினைச்சார்கள் நான் மரித்தவன். They dragged me like a dead body. அவர்கள் என்னை மரித்தவனை போல எழுப்பினார்கள். Almost we are dead. நாங்க wherever I go, நாங்க எங்க போனாலும் death is waiting for me. எங்களுக்கு மரணம் காத்திருந்தது. So what I learned in this death experience, இந்த மரண அனுபவத்தில நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம்? Not to trust in us. எங்களை நாங்க நம்புவதற்கு அல்ல. Get ready. ஆயத்தமாக. In your death pains, உன்னுடைய மரண வலியில God is teaching us. தேவன் என்ன இங்க போதிக்கிறார்? Don't trust in yourself. உன்னை உன்மேலே நீ நம்பிக்கையா இருக்காதே. Rather than trusting in ourselves, நம்மை நம்புவதை பார்க்க we learn to trust in God who raises the dead. மரித்தவரை உயிரோடு எழுப்பினவரை நம்புவோம். No, he's saying that. அவர் அதை சொல்லுகிறார். We learn to trust because we are not trusting in us. Somebody say, I don't trust in me. யாரனா சொல்லுங்க, என்னையே நான் நம்பவில்லை. Because you cannot deliver yourself from the death. ஏன் என்று சொன்னால் உன்னையே மரணத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. You cannot deliver. Come on, say that. You cannot deliver. முடியாது. But the one whom I trust, நான் நம்பி இருக்கிற ஒருவர், he is able to deliver me. அவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to deliver me. அவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். You say that word. இன்னொரு வசனம் சொல்லுங்க, அவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Oh hallelujah. Hallelujah. See, he is using this word repeatedly. இந்த வார்த்தையை தொடர்ச்சியாய் பயன்படுத்துகிறார். We are not trusting in ourselves. நாங்கள் எங்களை நம்பவில்லை. We are trusting in the God who raises the dead. மரித்தவர்களை எழுப்புகிற தேவனிடத்தில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். Just put your hands together. உங்க கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? Will you stand to your feet and you give honor to God? எழுந்து நின்று தேவனை கனம் பண்ணி கரங்களை தட்டுவீங்களா? ஏனென்று சொன்னால், you know why I made it to rise? எதற்கு எழும்ப சொன்னால், you know why I said to rise? எதற்கு எழும்ப சொன்னால், because God raises from the dead. தேவன் மரணத்திலிருந்து எழுப்புகிறவராய் இருக்கிறார். You know why I was expecting Prashant and his family? எதற்கு பிரசாந்த் அவருடைய குடும்பம் இங்க இருக்க எதிர்பார்க்கிறேன்? This word has to get deeper into their soul. இந்த வார்த்தை அவருடைய ஆத்துமாவுக்குள்ள ஆழமாய் போக வேண்டும். Because the word says, வார்த்தை சொல்லுகிறது, we didn't trust in ourselves. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், but we learned to trust in the God who raises from the dead. மரித்தோரை எழுப்பி எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. See, some people, you have never been so close to death. நீங்க சில ஜனங்கள் இன்னும் மரணத்துக்கு அருகாமையில போகவில்லை. That's the reason even your faith is like a dead faith. Though you act like as you have a faith, but what the truth is, your faith is yet not quickened. It's like a dead faith only. அதுக்குதான் காரணம், உங்க விசுவாசம் இருக்கிறது போல நீங்க நடிக்கிறீங்க, ஆனா உங்க விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்ப வேண்டும். ஏன்னா until unless somebody gets into the pain of death, மரணத்தின் வலிக்குள்ள போகிற வரைக்கும், you will never see the comfort of the delivering God. ஆறுதலின் தேவன் இருக்கிறதையும் விடுதலை ஆக்குறதையும் உன்னால உணர முடியாது. But when you in most of the death situation, அநேக மரண சூழ்நிலைகளில, you know, when you look unto him, அவரை நீ நோக்கி பார்க்கும் போது, not trusting you, உன்னை நம்பி அல்ல, not trusting you, உன்னை நம்பி அல்ல, when you learn to trust God in any death situation, எந்த மரண சூழ்நிலையிலும் தேவனை நம்ப நீ,
Here comes the word worth of a shout. Inge vaarthai varugirathu. Here comes the living word. Inge jeevanulla vaarthai varugirathu. As you're going to go in your life journey. Unnudaiya vaalkaiyin payanathil nee pogumbodhu. Here comes the living word. Inge jeevanulla vaarthai varugirathu. Andha jeevanulla vaarthai. Let me read it for you. Naan ungalukkai padikiren. I can say it but I want to read it for you. Naan solla mudiyum aanala naan ungalukkai padikiren. He is saying, you know, but you know we didn't trust in ourselves but in God who raised the dead, who delivered us from a great death. And thus deliver us, in whom we trust. And again he's saying, you know, he is yet able to deliver us. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னமும் தப்புவிக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு கரங்களை தட்டி. Somebody say we are not trusting ourselves. யாரனா சொல்லுங்க நாங்க எங்களை நம்பவில்லை. We trust in the God who raises us from the dead. மரணத்திலிருந்து எழுப்புகிறவரை நம்பி இருக்கிறோம் நாங்கள். அவர் இதுவரைக்கும், you know, till now he delivers. இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தார். And he touch delivers. இதற்கு மேலவும் தப்புவிப்பார். Yet he will deliver us. இன்னமும் அவர் நம்மை தப்புவிப்பார். Say that word. அந்த வார்த்தையை சொல்லுவோம். Say that word everybody. அந்த வார்த்தையை சொல்லுவோம். We trust in a God who raises from the dead. மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார். And he is delivering us. இப்பொழுதும் நம்மை தப்புவிக்கிறார். And that's deliver us. அதை நம்மை விடுவித்திருக்கிறார். And yet delivers us. இன்னமும் அவர் நம்மை விடுவிப்பார். Glory, glory. Amen. Why do we trust in God? எதற்கு தேவனை நாம் நம்ப வேண்டும்? Is it for just food and clothing? வெறும் ஆகாரத்துக்காக? For money? பணத்துக்காக? No. இல்ல 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 இல்ல. Look at the birds of the air. இந்த வானத்தின் பறவைகளை பாருங்க. It never sows. அவர்கள் விதைப்பதும் இல்லை. Never reaps. அறுப்பதும் இல்லை. It never has barns. அதற்கு பண்டகசாலை இல்லை. But yet. ஆனாலும். The Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதா. He feeds them. அவர் அவைகளுக்கு போஷிப்பாரே ஆனால். Not one hair of them falls to the ground without the will of your Father. உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு மயிறு கூட கீழே விழாது. If we can feed the birds of the air. இந்த வானத்தின் பறவைகளை பார்த்து பார்க்கும்போது அவைகளுக்கு அவர் போஷிக்க கூடுமே ஆனால் அவைகளை பார்க்கலும் நாம் we are not just trusting for the feeding. வெறும் போஷிப்புக்காக அவரை நம்பவில்லை. But we are trusting him. அவரை நம்புகிறது. Because he is able. அவர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் தப்புவிக்க வல்லவரா. எதிலிருந்து? From death. மரணத்திலிருந்து. He has delivered us till now. இதுவரைக்கும் நம்மை தப்புவித்திருக்கிறார். And that's delivered us. அந்த இப்பொழுதும் தப்புவிக்கிறார். And yet he will deliver us. இன்னமும் அவர் தப்புவிப்பார். Somebody confess that word and say. இந்த வார்த்தையை யாரனா அறிக்கை செய்து சொல்லுங்க. இதுவரைக்கும் அவர் எங்களை தப்புவித்தார். இதுவரைக்கும் அவர் எங்களை தப்புவித்தார். இன்னமும் தப்புவிப்பார். இன்னமும் தப்புவிப்பார். இதற்கு மேலும் எங்களை தப்புவிப்பார். What a word you have. Amen. Praise God. What a word you have. What is this? இது என்ன? What is this? இது என்ன? What is this? இது என்ன? This is the comfort. இதுதான் ஆறுதல். I was almost to the death. நான் மரணத்துக்கு கிட்ட போயிட்டேன். He delivered me. அவர் என்னை விடுவித்தார். And you people are suffering. நீங்க கஷ்டப்படுறீங்க. And now. இப்போ. The person who delivered from death. அந்த மரணத்திலிருந்து விடுவித்தவர். Here I am coming. இங்க நான் வருகிறேன். To talk about a living God. இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து பேச. This is the comfort. இதுதான் ஆறுதல். This is the comfort. இதுதான் ஆறுதல். Amen. Praise God. What is the comfort? எது ஆறுதல்? He delivers us. அவர் நம்மை விடுவிக்கிறார். That delivers us. இப்பொழுது விடுவிக்கிறார். Yet he will deliver us. இன்னமும் அவர் விடுவிப்பார். Keep this in your heart. இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் இதுவரைக்கும் விடுவித்தார். இதுவரைக்கும் விடுவித்தார். இன்னமும் விடுவிப்பார். இன்னமும் விடுவிப்பார். இதற்கு மேலும் விடுவிப்பார். இதற்கு மேலும் விடுவிப்பார். Oh my.
ஒரு ஈ மைனர் கார்டு கொடுங்க. இந்த ஒரடி பாட்டு ஆஃபரிங் காரியங்களுக்கான எடுத்துறீங்களா? ஓ கிரேட். அப்போ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துச்சு. ஸ்தோத்திரம் பிறந்தநாள் கரங்களை மட்டும் அது இருக்கு. அப்போ இந்த ஒரடி இந்த செய்திக்கு ஒரு நியாயம் செஞ்சலாம் அந்த பாட்டின் வழியா. மரணமே ஜி மைனர் கொடுங்க. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த வல்லவர் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்குள் தந்துவிட்டார். தலை கோர்த்து பாடு. மரணத்தை ஜெயித்த வல்லவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்துவிட்டார். மரம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயம் எங்கே? மரணமே மரணமே கூறு எங்கே, கூறு எங்கே? பாதாளமே பாதாளமே ஜெயம் எங்கே, ஜெயம் எங்கே? ஃபைனல் வேர்ட், டு யூ வாண்ட் டு ஹியர் திஸ்? கடைசியான வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டுமா? இஃப் யூ வாண்ட் டு ஹியர் சே எஸ். நீங்க கேட்கணும்னு சொன்னா ஆமான்னு சொல்லுங்க. எனி சர்ச் விச் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டெத் இஸ் நாட் எ லிவிங் சர்ச். எனி சர்ச் that is not afraid of death is a living church. Yenda sabai yenda sabai maranathukku bayandirukirado adu jeevanulla sabai kediyadu. Yenda sabai maranathukku bayapadad irukirado aduve jeevanulla kristuvin sabaya irukirathu. Ellara karangalai chatti devanudaiya naamathai uyarthuvom. Praise God, hallelujah. Nandri aandavare, stotram. Appadi nam ellara kangalai mooduvom. பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறங்க. நீங்கள் முன்னாடி வாங்க. இந்த வாரத்தில் யாருனா நீங்கள் கொண்டாடுறதா இருந்தால் ப்ரைஸ்கா, ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படி யாருன்னா அந்த கரத்தை உயர்த்துங்க. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மணி, நீ வெறும் மணியா கர்த்தரின் கண்மணியா? அப்படியே திரும்படா, சொல்றா. என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கே தானா? அதனால தான் சர்ச்சைக்கு வந்தியா? சப்போர்ட்டு. ஹல்லேலூயா. ஏஞ்சி போயிட்டார் அவர். எங்க போனார் தெரியல பாவம். இன்னைக்கு சொல்லிட சொல்கிறேன். இன்றைக்கி நம்முடைய என்ட்ரி பிரதருடைய பிறந்த நாளத்தை மனைவி இன்னைக்கு காக்ஸ் அங்கிள்து பர்த்டேங்க நாங்கள். ஹலோ, இன்னைக்கா 11th? ஓ ஓகே. ஸோ இந்த நாளில் நம்முடைய அன்பு சகோதரருடைய பிறந்த நாள். அவரையும் கூட நினைத்து கொண்டு எல்லோரும் கைகளை பிள்ளைகளுக்கு நேராக, சகோதரருக்கு அருமையான பிரியமானவர்களே, அவரை நினச்சிங்க சிந்தனையில். அவருக்காகவும் அதேமாதிரி மனைக்காகவும் எல்லாம் கற்று நோக்கி நாம் ஸ்தோத்தரிக்கல. நன்றி 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 ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடா கொடி கொடா கொடி கொடா கொடி நன்றிகள் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. நன்றி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வலது கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராவேத்துங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வத்து, உங்களை காக்க கடவர். கர்த்தர்தாமே தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர்தாமே தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நியாயக்கும் சமாதானம் சந்தோஷமும் அவருடைய நிறைவான நித்திய ஜீவனம்
அவருடைய தினமும் தைரியமும் நம் ஒவ்வொருவரோடு கூட, நம்முடைய குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, விசேஷமாய் அருமையான மகள் வீணாவோடும், சகோதரர் பிரசாந்தோடைய பிரியமானவளே, குடும்பத்தினரோடும் கூட, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகன் மணியோடும் கூட, பிரதர் இன்றி அவர்களோடும் கூட, அவருடைய குடும்பத்தோடு கூட, இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, 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 ஆமென். அதே பாடலாமா? மரணமே உன் குரு எங்கே, பாதாளமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே, ஜெயம் எங்கே, மரணமே உன் குரு எங்கே, பாதாளமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே.